Oh

சந்திரன் பயிற்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பயிற்சியாகிறார் ஆத்ம காரகன் தரீரக்காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உப நிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் என ஆணி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆணி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆணி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மை உடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தூண்டதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூர்ம ஜெயந்தி ஆணி நான்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் ரிஷபராசிக்கு மாறுகிறார் ஆணி பதினொன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் மிதுனராசிக்கு மாறுகிறார் செவ்வாய் மேஷராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி எட்டு பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் கடக்க ராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் மிதுனராசிக்கு மாறுகிறார் கடகராசி அன்பர்களின் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இருக்கின்றார் எனவே தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும் எதையும் தீர்மானிக்க முடிவு செய்ய இயலாது ஆணி நான்காம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் லாபாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார விருத்தி ஏற்படும் சுகஸ்தானாதிபதியாகவும் சுக்ரன் விளங்குவதால் வாகனம் வாங்க உண்டு பூமி பிரச்சனைகள் அகலும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும் ஆணி பதினொன்றாம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் மேற்படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஆணி பனிரெண்டாம் தேதி மேஷராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இக்காலம் ஒரு இனிய காலமாகும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தக்க விதத்தில் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்வது பற்றி சிந்திப்பர் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு கட்டிடம் கட்டும் வாய்ப்பு விழா கடை திறப்பு போன்றவை நடைபெறும் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார் விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் விரயங்கள் கூடும் வீடு மாற்றம் நாடு மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் உள்ளிட்ட மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் பயணங்கள் அதிகரிக்கும் விலகி உறவினர்கள் விரும்பி வந்தினைவர் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான ஸ்தானத்திற்கு வரும் பொழுது புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாகுகிறார் எனவே நிலம் பூமியால் ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பணி புரிபோர்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும் கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பார்க்கலாம் இதுவரை ராசிக்கு ஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சனி தற்போது வக்கரகதியில் இருப்பதால் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை இனி எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்தினரின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் சக ஊழியர்கள் வலிய வந்து ஒத்துழைப்பார்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதனால் தலுகைகள் கூடுதலும் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் கடகராசி அன்பர்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம் சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இம்மாதமும் நீடிக்கிறது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது வியாபார துறையினருக்கு சந்தை நிலவரம் மிகவும் ஆதரவாக மாறியிருக்கிறது புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு மிகவும் ஏற்ற தருணம் இது நிதி நிறுவனங்களின் ஆதரவு தேடி வரும் வியாபார வஸ்தரிப்பு திட்டங்கள் இருப்பின் அவற்றை செயல்படுத்துவதற்கு ஏற்ற மாதம் இது கட்டுமான துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம் ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் இந்த ஆணி மாதம் முழுவதும் அதிக நன்மைகளின் எதிர்பார்க்க இயலாது கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்ரனும் ஆதரவாக இல்லாததால் முயற்சிகள் அனைத்தும் பாதியிலேயே நின்றுவிடும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறையும் திரைப்பட துறையினருக்கு சோதனையான மாதம் இது எதிர்பார்த்திருந்த நிதி உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடிய வரவில் அளவோடு முதலீடு செய்து படங்களை எடுக்கவும் குரு பகவான் சாதகமாக உள்ளதால் திருமணமான நடிகர் நடிகர்களுக்கிடையே அன்யோனிம் ஓங்கும் கணவர் மனைவியர் இணைந்து புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம் ஒரு வருடத்திற்கும் மேலாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சினிமா துறைக்கு புத்துயிர் அளிக்கும் மாதம் எது பலமுறை நாங்கள் சுட்டு பலமுறை நாங்கள் ஏராளமான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கிய துறை சினிமா துறை அத்துறை மீண்டும் அதன் பண்டைய பாரம்பரிய பெருமையை பெறுவதற்கு உதவிகரமாக அமைந்துள்ள கிரக நிலைகள் சிறு முதலீடு செய்து எடுக்கும் படம் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என கலைத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உறுதி செய்கின்றன கடகராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் ஆணி மாதம் நான்காம் தேதி சுக்ரன் தனது ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு மாறுவதால் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு காத்துள்ளது கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் புதன் தொடர்ந்து சுபபலம் பெற்றுள்ளார் வித்யாஸ்தானமும் இருப்பதால் இந்த ஆணை மாதம் முழுவதும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாம் உயர்கல்விக்கு திட்டமிட ஏற்ற மாதம் இது மீண்டும் வெளிநாடுகளுக்கு சென்று விசேஷ கல்வி தகுதி பெற அந்நாடுகளின் கதவுகள் திறக்கும் பலருக்கு கல்வி உதவி பணம் கிடைப்பதற்கு புதனும் குருவும் உதவுவார்கள் தயங்காமல் உங்கள் குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் வருங்காலத்தில் கல்வி ஒன்றை அழி தனமாகும் தோன்றிய புகழோடு தோன்றுக என்பது வள்ளுவ பெருமான் காட்டிய வழியாகும் உங்கள் குழந்தைகள் அத்தகைய புகழை பெற்று திகட்டாத கல்வி மூலம் கடகராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் ஆணை பனிரெண்டாம் தேதியிலிருந்து விவசாயத்திற்கு அதிபதியான செவ்வாய் அவரது ஆட்சி வீடான மேஷராசிக்கு மாறுவதால் நல்ல விளைச்சலும் அதிக வருமானமும் கிடைப்பது உறுதி பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்துவிட்டு நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற தருணம் இது இதை தவற விட்டுவிடாத நமது நன்மைக்காகவே இத்தகைய அரிய சந்தர்ப்பங்களை எடுத்துரைக்கிறது ஜோதிடம் எனும் தெய்வ கலை கடகராசி அன்பர்களின் பெண்மணிகளைப் பற்றி பார்க்கலாம் இம்மாதம் குரு இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் வீட்டில் அமைதி நிலவும் பிள்ளைகளின் கல்வி கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் உத்தியோக மாற்ற சிந்தனை அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் பின்வரும் நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது ஜூலை மூன்று நான்கு ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் கருணீலம் கடகராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்